எனது உள்ளிருக்கும் உள்ளம் எப்பொழுதுமே உன்னையே காண வேண்டும், உன் நாமத்தையே சொல்ல வேண்டும், வாயார பாட வேண்டும் என்று ஏங்கி தவித்தது. மனமென்று ஒன்று உண்டா என்று தேடி அடைந்த போது அந்த மனமே நீதான் என்று உணர்ந்து கொண்ட தருணம் அது. உன்னை வழிபட ஆரம்பித்த போது சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று தெரியாது, திருவாசகம் பாடத் தெரியாது, தேவாரம் தெரியாது, திருமந்திரம் இருந்ததே தெரியாமல் அல்லவா இருந்தேன். ஏன் பணிரு திருமுறைகள் என்று உண்டு என்றே அறியாமல் இருந்தேனே. ஆனால் அப்பொழுதும் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான், சிவபெருமான் என்னும் நாமம் மட்டும்.